அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சமையல் அட்டகாசம் இன்றைக்கி நம்ம சமையல் அட்டகாசம் முதல்ல பார்க்கறதுக்கு லாஸ்ட் டைம் நான் பூக்கத்தைன்ட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரைலாம் போட்டிருந்தேன் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வீட்டில் ஃப்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணது தான் இது இது மசாலா என் இஷ்டத்துக்கு நான் போட்டுக்கிட்டேன் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடரு அப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் சால்ட்டு லெமன் ஒன்று ஃபுல்லாக நல்ல பெரிய ஆஃப் லெவன் வினிகர் கொஞ்சம் எல்லாம் போட்டு நான் பூண்டு பொடி பூண்டு பொடி பொடி எல்லாமே போட்டிருக்கேன் இதெல்லாம் கிடைக்காதவங்க வெங்காயம் பூண்டு அரைச்சி போட்டுங்க இது வந்து விரவும் போது வந்து நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா வந்து நம்ம இது உடச்சக்கல்ல பொடி போட்டுக்கலாம் போட்டுக்கிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் முறுமுறுன்னு வரும் அதனால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் வினிகர் தண்ணியும் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஃபுல் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன் அந்த அந்த இதே போதுமானது அதில் நல்லா ஆக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமாக நல்லா நல்லா பரட்டி 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 அந்த மீன் வந்து ஃபுல்லாக கழுவி சைடில் ஸ்லிட் போட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா இறங்கும் மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா தடவிக்குங்க இது வந்து அமூர் ஃபிஷ் இது நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் எடுத்துக்கலாம் சங்கரா மீன் இல்லை ஒவ்வா மீன் எதுனாலும் எடுத்துக்கலாம் முழுசாக பொரிச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் வெறும் மிளகாத்தூள் உப்புத்தூள் இஞ்சி பூண்டு போட்டும் பொரிச்சிருக்கேன் இது வந்து வெறும் எல்லாம் பவுடர்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே கிடைக்காதவங்க இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கங்க நல்லா தேய்ச்சாச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னா கூட போதும் இதுக்கு மீனுக்கு வந்து மசாலா போட்டு நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கும் வினிகர் தண்ணி ஊற்றிருக்கேன் வினிகர் இல்லாதவங்க கொஞ்சம் புளி தண்ணி கூட தெளிச்சிக்கலாம் தக்காளி தண்ணி கூட தெளிக்கலாம் கொஞ்சமாக அரைச்சி தக்காளி பேஸ்ட்டும் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகட்டு தக்காளி டேஸ்ட்டு இன்னும் நல்லா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நல்லா மேலே கீழே உள்ள தலையில் அங்கே எல்லாம் வந்து நல்லா நிறைய மசாலா போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இதை அப்படியே நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி கொடுத்து மூடி போட்டுட்டிங்கனாக்கா அது பாட்டு மெதுவாக வெந்துட்டுருக்கும் அது மெதுவாக குறைச்சி வச்சுருங்க சிம்லத்தியை அதுக்கிட்ட நான் வந்து மீன் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து இது முருங்கிறக்கும் தண்ணி தண்ணி சாது சா வெறும் பிளைன் சாத்துக்கோ இல்லை எதுக்கோ வந்து வச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் வச்சு ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அதான் ரெடி ஆகிடுச்சு மீன் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சும்மா கூட சாப்பிட்லாம் நைட்டில் ஒரு டயட்டு கூட பேலிய டைட்டுக்கும் சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம் பாய்